பூனி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காய்ச்சின பால், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, சீனி, ஐஸ் ஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த நட்ஸை நம்ம இந்த உரலை போட்டு தட்டி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம தட்டி எடுத்தாச்சு, நல்ல பவுடரா இருக்கு. காய்ச்சின பாலில் 5 டீஸ்பூன் சுகர்னா ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை போட்டதும் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் இதில் நான் போட்டுக்கிறேன். இது நான் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த பாலை இந்த ரெண்டு டம்ளரில் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாயில் ஷீட்டை வச்சு இந்த டம்ளரை நான் ரேப் பண்ண போகிறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி ரேப் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத அந்த எட்ஜஸை நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாஸ் நல்லா ரேப் பண்ணிட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இதையும் ரேப் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்கு ரேப் பண்ணுறோன்னா, ஐஸ் ஸ்டிக் இன்செர்ட் பண்ணுறப்போ அந்த ஐஸ் ஸ்டிக் ஸ்டெடியாக நிற்கிறக்காக தான் நம்ம ரேப் பண்ணுறோம். இந்த ஐஸ் ஸ்டிக்கை இதுக்குள்ள நான் இப்போ இன்செர்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டம்ளரில் இப்போ நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இதுலையும் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஐஸ் ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். ஹை ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 5 to 6 ஹவர்ஸில் நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆயிரும். ரெண்டு கிளாஸையும் நான் இப்போ உள்ளே வச்சுட்டேன். 6 ஹவர்ஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரீசரை. ரெண்டு கிளாஸையும் நான் முதல்ல வெளியில் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது அது நல்ல வெயிட்டாக இருக்கும் கிளாஸ். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஃபாயில் ஷீட் ரேப் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த கிளாஸ் ஃபாயில் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த கிளாஸை ரெண்டு ஷேக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி நான் அந்த கிளாஸை உள்ளே வச்சுக்கிறேன். 3 செகண்ட்ஸ் கழித்து நம்ம இந்த கிளாஸை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி எடுத்தாலே போதும், நம்மளோட குல்ஃபி கிளாஸ்லேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி நான் இதையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் கோவா ஃப்ளேவரில் இன்னொரு ஒரு குல்ஃபி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் நம்ம ஃபாயில் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடணும். இது கிளாஸ் நம்மளால் எடுக்க முடியாது, இது நல்லா டைட்டாக கெட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த கிளாஸை ரெண்டு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிடணும். இது நான் கோவா ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 செகண்ட்ஸ் ஆனதும் நம்ம இந்த கிளாஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி எடுத்தாலே போதும், நம்மளோட குல்ஃபி கிளாஸ்லேருந்து வெளியில் வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.